ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 முட்டை, கால் கிலோ கோவா, 100 கிராம் நெய், 1 கப் சர்க்கரை, 20 பாதாம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கலர் ஃபுட் கலர், அப்புறம் ரோஸ் எசன்ஸ். அவ்வளோதாங்க. 6 முட்டையை உடைச்சிக்கலாம். அதில் வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்திட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிக்க வேண்டாம், பீட் பண்ண வேண்டாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இப்போ கோவா எடுத்துருக்கோங்க இல்லைங்களா, இது வந்து சர்க்கரை இல்லாத கோவா, ஸ்வீட்லெஸ் கோவா. அதில் வந்து 20 பாதாம் பருப்பை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நான். இதை வந்து கோவாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவா வந்து கொஞ்சம் கட்டி கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முட்டை, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையில் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா கரையிற அளவுக்கு கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டை. எல்லா கோவாவையும் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் மணல் மணலாக இருக்கும் கோவா வந்து, அதை வந்து நம்ம கையில் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா விட்டுடலாம். பாருங்க, அந்த கோவாவெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா மணல் மணலாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 100 கிராம் நெய்யில் வந்து இப்போ வந்து நம்ம பாதி அளவுக்கு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்திக்கலாம், 2 to 3 ட்ராப்ஸ் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறணும், இல்லைனா நம்ம எக்கு சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காய் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காய் வந்திருக்கு. இதை வந்து ஒரு நெய் தடவன ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ ஃப்ளாட்டாக வந்து பரப்பி விட்டுடலாம். பாதாம் சீவல் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது மேலே வந்து தூவிக்கலாம். விட்டு இப்போ மீதி இருக்கிற நெய்யை வந்து நம்ம அது மேலே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்டாண்டை வச்சு நம்ம இந்த ட்ரேயை உள்ளே இறக்கிக்கலாம். வச்சுட்டு இது நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்து மீடியம் டு ஹைக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டோன்னா நல்லா பேக் ஆகிரும். கீழே பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட்டு. இது ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்வீட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.